புதிய வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இது கேள்வி கணபதில் நிகழ்ச்சி சீசன் டூ. ஸோ கேள்வி கணபதில் நிகழ்ச்சி சீசன் டூவில் வந்து ஒவ்வொரு வாரமும் ரொம்ப வந்து ஃபன் ஃபீல்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமர்க்களம் எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற குட்டீஸ் தான். ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்தும் வந்து இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு ஒவ்வொரு வாரமும். ஸோ இந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேள்வி கணபதில் நிகழ்ச்சியில் வந்து ஒரு நான்கு சூப்பரான ஒரு டீம் வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஷோவோட ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். எஸ், ஓவரால் 48 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுலேருந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்குள்ளே போகிறது 24 டீம்ஸ் மட்டும்தான் போவாங்க. எஸ், அந்த 24 டீம்ஸ்லேருந்து 12 டீம் வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபைனலுக்கு என்ட்ரு ஆவாங்க. அண்ட் ஃபைனலுக்கு கடைசியாக 3 டீம் போக போகிறாங்க. அந்த 3 டீம்லேருந்து வின்னர் யார் அப்படிங்கிறது நம்ம வரப்போகிற எபிசோடில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த எபிசோடை நம்ம சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸை வெல்கம் பண்ணிடலாம். எஸ், வெல்கம் டு த ஷோ டீம் ஏ. ஸோ ரொம்ப வந்து சூப்பராக வந்திருக்கீங்க. குமாராஜா குமாராஜா ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க. ஓகே, உங்கள் பேர்? என் பேர் கோபாலகிருஷ்ணன். நானும் குமாராஜா ஸ்கூல்லேருந்து. எஸ், வெல்கம் டு த ஷோ டீம் பி. ஸோ டீம் சி, ஸோ ரெண்டு யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க, சொல்லுங்கள். இர்ஃபான் பாஷா, கேஆர்எம் ஸ்கூல். என் பேர் கோகுல், கேஆர்எம் ஸ்கூல்லேருந்து வந்து 12th ஸ்டாண்டர்ட் படி. 12th. ஓகே, ரெண்டு பேருமே 12th ஸ்டாண்டர்ட். ஓகே, சூப்பர். ஸோ வெல்கம் டு த ஷோ. ஸோ டீம் டி. ஓகே, உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். என் பேர் ஸ்வேதா, சரோஜினி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். ஓகே, நீங்கள்? என் பேர் கிருத்திகா, சரோஜினி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன், 11th ஸ்டாண்டர்ட் படி. ஓகே, நாலு டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. ஆல் த வெரி பெஸ்ட், சூப்பராக விளையாடுங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த எபிசோடில் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போது 5 ரவுண்ட்ஸ் நீங்கள் வந்து விளையாட போகிறீங்க. ஸோ அந்த 5 ரவுண்ட்ஸ்க்கு முன்னாடியும் அந்த ரவுண்ட் எதை பற்றி இருக்க போகுது, என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நான் அந்த ரவுண்டுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடுவேன். ஓகே, ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிலுக்கு என்ன கேள்வி. ஸோ அந்த பதிலுக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறத நீங்கள் தான் இப்போ கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த 4 ஆப்ஷன்ஸ்லேயும் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும். ஸோ அது என்ன க்வெஸ்சன் இந்த பதிலுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகே, புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நோ டவுட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் கரெக்டான பதிலை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இஃப் சப்போஸ் தவறாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா மைனஸ்லாம் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் பதில் சொல்லலாம். ஓகே, சூப்பரா. ஓகே, ஸோ எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ முதல் சுற்றை இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியின் சீசன் டூவினுடைய முதல் சுற்று இப்போ நம்ம இப்போ பார்க்கலாம். பதிலுக்கு என்ன கேள்வி. டீம் ஏ, இதுதான் உங்களுடைய பதில், ஜனாகர். ஸோ இதற்கு எந்த கேள்வி சூட்டபிளான கேள்வி அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஆப்ஷன் ஏ, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் சீதா. ஆப்ஷன் பி, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ராமா. ஆப்ஷன் சி, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் வாலி. அண்ட் ஆப்ஷன் டி, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹனுமான். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டின்னு சொல்லியிருக்கீங்க, அக்கா சொல்லியிருக்கீங்க. தம்பி, ஓகே பண்ணிடலாமா அதை? ஓகே பண்ணிடலாமா? ஓகே, ஸோ டீம் ஏ ஆப்ஷன் டியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹனுமான் அப்படின்னு. ஸோ அது சரியான விடையா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இல்லை, தவறான விடை. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் சீதா சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ ஜனாகர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதை அவர்களுடைய தகப்பனார். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வி வரும்போது கரெக்டாக ஸ்ட்ரைக் பண்ணிவிடுங்க. ஸோ டீம் ஏ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ், ஆன்சர் இஸ் கொல்கட்டா. அண்ட் உங்களுக்கான கேள்வி, வேர் ஆர் த உதயகிரி கேவ்ஸ் லொக்கேட்டட், விச் இஸ் த லார்ஜஸ்ட் சிட்டி இன் இந்தியா, வேர் இஸ் பசுபதிநாத் டெம்பிள் சிச்சுவேட்டட், அண்ட் நேம் அ சிட்டி தட் வாஸ் ரீநேம்ட் இன் 2001. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ கெஸ் பண்ணுறீங்களா? ஓகே, கெஸ் தான். ஸோ ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க டீம் ஏ. வேர் ஆர் த உதயகிரி கேவ்ஸ் லொக்கேட்டட் அப்படின்னு அது சரியான விடையா இல்லை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இல்லை, தவறான விடை. ஆப்ஷன் டி, நேம் சிட்டி தட் வாஸ் ரீநேம்ட் இன் 2001. அதுதான் வந்து சரியான ஒரு கேள்வியாக இருந்திருக்கும். அதாவது கொல்கட்டாவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா அப்படின்னு இருந்தது. ஸோ அந்த ஒரு பேர் தான் வந்து கொல்கட்டா அப்படின்னு 2001 ஆண்டு ரீநேம் செய்யப்பட்டு இருக்கு.
ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே அடுத்தது டீம் பி. சும்மா ஆரோரமாக எதிர்பார்ப்போட ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஸோ டீம் பி உங்களுக்கான கேள்வி இதோ. ஸோ வோல்டா இஸ் த ஆன்சர். ஸோ இதுக்கு என்ன கேள்வி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் ஏ, ஹூ இன்வென்டட் எலக்ட்ரிக் பேட்டரி. ஆப்ஷன் பி, ஹூ இன்வென்டட் ஹெலிகாப்டர். ஆப்ஷன் சி, ஹூ இன்வென்டட் ஹோலோகிராஃபி. அண்ட் ஆப்ஷன் டி, ஹூ இன்வென்டட் டெலிகிராஃப். ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க, ஹூ இன்வென்டட் எலக்ட்ரிக் பேட்டரி அப்படின்னு. ஸோ இது சரியான விடையா இல்லை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். எஸ், மிக சரியான விடை. சூப்பர், கங்க்ராட்ஸ். சூப்பர் டீம் பி. ஸோ எலக்ட்ரிக் பேட்டரியை கண்டுபிடிச்சது வோல்டா தான். ஸோ மிக சரியான விடையை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள். 10 points நீங்கள் இந்த ரவுண்டில் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ டீம் பி அலர்ட்டாக இருக்கார் அவர். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, டீம் பி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களுக்கான விடை மீனம்பாக்கம். ஆப்ஷன் ஏ, TN22 denotes which RTO. And option B, TN09 denotes which RTO. Option C, TN18 denotes which RTO. And option D, TN02 denotes which RTO. எந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை குறிக்கிறது? Option B. Option B. ஷூரா தெரியுமா? Guess தான். ஓகே ஃபைன். ஸோ ஆப்ஷன் பி நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க டீம் பி. ஸோ அது சரியான விடையா இல்லை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இல்லை, தவறான விடை. ஆப்ஷன் ஏ, TN22 டினோட்ஸ் விச் ஆர்டிஓ. இதை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஆர்டிஓனுடைய ரூட்க்கு மேட்ச் ஆகியிருக்கும். ஸோ அடுத்தது டீம் சி. ஸோ எப்படி இந்த ரவுண்டு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். வெரி வெரி என்பதுதான் உங்களுக்கான பதில். ஸோ உங்களுக்கான கேள்வி இதில் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். ஆப்ஷன் ஏ, நேம் அ டிசீஸ் காஸ்ட் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி. ஆப்ஷன் பி, நேம் அ டிசீஸ் காஸ்ட் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் சி. ஆப்ஷன் சி, நேம் அ டிசீஸ் காஸ்ட் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் பி 12. அண்ட் ஆப்ஷன் டி, நேம் அ டிசீஸ் காஸ்ட் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் பி 1. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. இது சரியான விடையாக இருக்குமா? இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கெஸ் தானா? ஓகே. ஸோ உங்கள் கெஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இல்லை, உங்கள் கெஸ் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ வைட்டமின் பி 1 குறைபாடு காரணமாக ஏற்படும் நோய் தான் பெரி பெரி. ஸோ டீம் சி ரெடியாக இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான அந்த இரண்டாவது கேள்வி, ஜூலியஸ் சீசர், இதுதான் உங்களுடைய விடை. ஸோ கேள்வி, ஹூ மேட் த ஸ்டேட்மெண்ட் Give me blood, I promise you freedom. And option B, who said do or die? And option C, who said the words our life carries within it a record that time cannot blur or death erase? And option D, who uttered the words et tu Brute? Option D. Option D. Sure? Sure. You okay to marry her? Okay, fine. So option D, when the team C told you, that it's okay, let's see if we can see it. எஸ், மிக சரியான விடை. ஆப்ஷன் டி என்பது டூ டூ ப்ரூட்டஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை. சரியான விடை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தது டீம் டி, ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ராஜஸ்தான். ஸோ இதுதான் உங்களுடைய விடை. ஸோ உங்களுக்கான கேள்வி 4 ஆப்ஷனில் இருக்கு. வேர் இஸ் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் லொக்கேட்டட்? Option B, where is the world's largest desert located? Option C, where is world's largest saltwater lake located? And option D, where is the India's largest freshwater lake located? Option C. Option C. Okay, sure theriyum ungalku? Guess da. Guess da pannit irukinga. Okay. Illai. Guess light ah thappa idichu. Option A da seriyana vidai. So option A, where is the India's largest saltwater lake located? அப்படிங்கிறது தான் ராஜஸ்தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தன்வந்திரி அவார்ட். ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, நேம் த அவார்ட் தட் இஸ் கிவன் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். ஆப்ஷன் பி, நேம் த அவார்ட் தட் இஸ் கிவன் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஆப்ஷன் சி, name the award that is given in the field of literature. And option D, name the award that is given in the field of dance. D. D.
டான்ஸை சூஸ் பண்ணியிருக்கீங்க, சரியா தெரியுமா? ஓகே, ஸோ டி சொல்லியிருக்காங்க. ஸோ நேம் த அவார்ட் தட் இஸ் கிவன் இன் த ஃபீல்ட் ஆஃப் டான்ஸ். இது சரியான விடையா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நோ, தட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். நேம் த அவார்ட் தட் இஸ் கிவன் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதுதான் சரியான விடையாக இருந்திருக்கும். ஏன்னா மெடிசன் துறைக்காக தான் தன்வந்திரி அவார்டு வந்து கொடுக்கப்படுது. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப வந்து சூப்பராக முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே வந்து ஆன்சர் சொல்ல வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதில் சில பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டான ஆன்சரும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் எல்லாருமே எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? எஸ், ரவுண்ட் ஒன்னோட பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். டீம் ஏ ட்ரை பண்ணிங்க, பட் யூ டு நாட் செக்யூர் எனி திங். நெக்ஸ்ட்டில் பார்த்துக்கலாம். டீம் பி 10 பாயிண்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கீங்க, குட்டி பாய். ஓகே, டீம் சி அகெயின் 10 பாயிண்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கீங்க. டீம் டி ட்ரை பண்ணிங்க பட் தவறாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து பார்த்துக்கலாம். நோ பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. ஸோ ஓவரால் பிஓ சிஓ லீட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ. ஸோ நிகழ்ச்சியுடைய அடுத்த சுற்றுக்கு இப்போ நம்ம போக போகிறோம். டிஸ்கஸ் த ஆன்சர், அதாவது விடை யார் கையில் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது கையில் எதுவுமே இல்லையே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். விடை வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ கேள்வி கேட்ட உடனே நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து பதில் சொல்லலாம். பட் நீங்கள் சரியான விடை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். என்னது சரியான விடை சொல்லி எனக்கு வந்து பாதி பாயிண்ட்ஸ் தான் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் சரியான விடையை சொல்லி அந்த விடை எப்படி வந்தது அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன்ஸையும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸையும் நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். ஓகே, ஸோ 10 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா எக்ஸ்பிளனேஷன்ஸ் கண்டிப்பாக தரணும். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ரெடியாக இருக்கீங்களா? ஸோ டீம் ஏ உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டீம் ஏ, உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆலியார் டேம் இஸ் இன் விச் டிஸ்ட்ரிக்ட்? ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர், ஆப்ஷன் பி சேலம். ஆலியார் அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் பி சேலம். ஆப்ஷன் பி சேலம். யார் அக்கா சொல்லிட்டாங்களா? சரி, ஆப்ஷன் பி சேலம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது சரியான விடையா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இல்லை, தவறான விடை. ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் தான் சரியான விடை. ஸோ ஆலியார் டேம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ டீம் பி உங்களுக்கான கேள்வி போகலாமா? ஓகே, டீம் பி உங்களுக்கான கேள்வி இதோ. தி ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் இன் இந்தியா வாஸ் செட் அப் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்? ஆப்ஷன் ஏ பீகார், அண்ட் ஆப்ஷன் பி வெஸ்ட் பெங்கால். ஆப்ஷன் பி வெஸ்ட் பெங்கால். ஆப்ஷன் பி வெஸ்ட் பெங்கால் சூஸ் பண்ணியிருக்கீங்க, சரியா தெரியுமா? லைட் கெஸ். எல்லாமே கெஸ் தான்ப்பா. ஓகே, ஸோ பி வெஸ்ட் பெங்கால் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கெஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. அவர் யோசிக்கிறாரு, ஏய் எப்படிடா கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு. இல்லை ஓகே ஓகே. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா? வெஸ்ட் பெங்கால் எப்படி வந்தது அப்படின்னு? மோர் ஆஃப் ட்ரீஸ் இருக்கும்னு நினைக்கிறாங்க, அதனால் அங்கே பேப்பர் உருவாக்குறது. அப்படியா? நீயா ஒன்று கண்டுபிடிச்சி அப்படியே ஒன்று சொல்லிட்டேன், மோர் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கேயாவது படிச்சதுலாம் சொன்னேன், அவ்வளோதான். படிச்சு அதை இல்லை இல்லை இல்லை. சரி ஓகே. சரி, உங்களுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்குது, பட் தட் இஸ் நாட் த எக்ஸாக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். இந்த ரவுண்டில் நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க. அண்ட் டீம் சி ரெடியாக இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? பார்க்கலாம். உங்களுக்கான கேள்வி இதோ. விச் இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் சிங்கப்பூர்? ஆப்ஷன் ஏ மலாய், ஆப்ஷன் பி தமிழ். மலாய். மலாய். அப்போ தமிழ் கிடையாதா? கிடையாது, மலாய் தான். சரியான விடையா? லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலான்ட்டார் அவரு. சரி ஓகே, ஆப்ஷன் ஏ மலாய் அப்படிங்கிறத டீம் சி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சரியான விடையா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். என்னடா அது, ரெண்டுத்துலையுமே மஞ்சள் போகிறது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் தான். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீங்கள் கொடுக்க முடியுமா? சிங்கப்பூரில் பாதி பேர் மலாய் பேசுவாங்க, பாதி பேர் தமிழ் பேசுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து பாதி பேர் போயிருக்காங்களே, ஸோ அதனாலையும் பரவலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து பிரசிடென்ட் பேசுறது மலாய் தான். மலாய் தான். மலாய் தான். ஓகே, ஸோ அதனால தான் மலாய் சொல்லியிருக்கீங்க. ஓகே, சரியான விடை தான் அது. பட் தமிழ் இஸ் ஆல்சோ என் அஃபிஷியல் லாங்குவேஜ் தேர். ஸோ தமிழும் வந்து அங்கே அதிகமாக வந்து பேசப்படும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஆன்சர் தான். ஸோ நீங்கள் மலாய் சொல்லியிருக்கீங்க, ஸோ அதனால் அது வந்து சரியான விடை தான். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ரவுண்டில் உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கிடைக்குது, வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தது டீம் டி ரெடியாக இருக்கீங்களா?
ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஹூ ரோட் பெரிய புராணம்? ஆப்ஷன் ஏ கம்பர், ஆப்ஷன் பி சேக்கிலார். ஆப்ஷன் ஏ கம்பர். ஆப்ஷன் ஏ கம்பர். ஆப்ஷன் ஏ கம்பர். பெரிய புராணத்தை இயற்றியவர் கம்பர் அப்படிங்கிறது சரியான விடையா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இல்லை, சேக்கிலார் தான் பெரிய புராணத்தை எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ஸோ சேக்கிலார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 63 சிவ நாயனார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 63 நாயன்மார்களின் வாழ்க்கை கதையை வந்து அவர் வந்து இந்த ஒரு புத்தகத்தில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ சேக்கிலார் தான் சரியான விடை. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ரவுண்டும் வந்து சூப்பராக முடிஞ்சுது. ஸோ சில பேர் வந்து நிறையா ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் சரியாக கொடுக்க முடியல அப்படின்னா கூட இட்ஸ் ஓகே, கரெக்டான ஆன்சர்ஸையும் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரவுண்ட் எண்டுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த ரவுண்டில் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா? எஸ், ரவுண்ட் டூவோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் ஏ ட்ரை பண்ணிங்க, பட் அது தவறாக போயிடுச்சு. ஸோ நோ பாயிண்ட்ஸ் இந்த ரவுண்ட்லேயே உங்களுக்கு. பி, ஃப்ளூக்கில் ஒரு ஆன்சர் சொன்னீங்க, ஆனால் எக்ஸ்பிளனேஷன் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ உங்களுடைய பாயிண்ட் வந்து 5 points தான். ஆடிங் ஆன் ரவுண்ட் ஒன்னோட சேர்த்து சொல்லும் போது 15 points. ஓகே, டீம் சியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஷ்சனுக்கு அழகான பதிலும் சொன்னீங்க, நல்ல எக்ஸ்பிளனேஷனும் சொன்னீங்க. ஸோ பாயிண்ட் வந்து 10. ஸோ ப்ரீவியஸ் ரவுண்டுடைய பாயிண்ட்டும் சேர்த்து 20. ஸோ நீங்கள் ஒபியஸ்லி ட்ரை பண்ணீங்க, அது தவறான பதிலாக போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ரவுண்ட் சூப்பராக போச்சு. ஸோ எல்லாருமே வந்து நல்லாவே வந்து விளையாடினீங்க. ஸோ அடுத்த ரவுண்ட் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ விஷுவல் ரவுண்ட், காணொலி சுற்று. ஸோ அடுத்த சுற்றுக்கு இப்போ நம்ம போகலாம். எஸ், இந்த காணொலி சுற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து சரியான விடையை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பஸ்ஸரை நீங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரெஸ் பண்ணிடலாம். அண்ட் இஃப் சப்போஸ் நீங்கள் பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணி சரியான விடையை சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு வந்து 10 points கிடச்சிரும். ஆனால் தவறான விடையை சொல்லிட்டீங்கன்னா -10 points ஆகிடும். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு ரவுண்டை வந்து விளையாட ஆரம்பிங்க. அண்ட் தென் இஃப் சப்போஸ் நீங்கள் பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணி தவறான விடையை சொல்லிட்டீங்க அப்படின்னா கூட அடுத்ததாக யார் பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு க்வெஸ்சன் ஃபார்வர்ட் ஆகும். ஓகே, ஸோ அவங்க இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லா க்வெஸ்சனையும் எல்லாருமே அலர்ட்டாக கவனிங்க. ஸோ ஈஸியாக வந்து பதில் சொல்லலாம். ஓகே, இந்த ரவுண்டில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லை. ஸோ ஆடியோ விஷுவல் ரவுண்டுக்கு போகலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ரவுண்ட் 3க்குள்ளே இப்போ நம்ம போகலாம். ஸோ காணொலி சுற்றினுடைய முதல் கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த ப்ராவர்ப் ஃப்ரம் தீஸ் இமேஜஸ். இது வந்து ஒரு இமேஜ் க்வெஸ்சன். ஸோ இமேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன பழமொழி இந்த இமேஜ்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ப்ரெஸ் த பஸ்ஸர். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் நீங்கள் பார்க்குறீங்க, அதுலேருந்து ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? அடுத்தது ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு லேப்டாப்பை ஒருத்தர் ஸ்விம்மிங் பூலில் போடுறாரு. ஸோ அடுத்தது லிப்ரா சிம்பிள் இருக்குது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா லேப்டாப் எடுத்து ஸ்விம்மிங் பூலில் போடுறாரு. ஓகே, டீம் ஏ பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. டீம் ஏ, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, பட் தட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ஸோ வேறு யாராவது ட்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இல்லை. ஓகே, ஸோ இதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாமா? ஸோ உங்களுக்கு -10 points டீம் ஏ. ஸோ இதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு அப்படிங்கிற பழமொழி தான் சரியான விடை. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது, ஆற்றுல அவர் போடுறாரு, அடுத்தது அளந்து போடு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அந்த அளவு அப்படிங்கிறது அந்த லிப்ரா சிம்பிள் சொல்லுது, மறுபடியும் போடுறது தான் அது. ஸோ லேப்டாப்பை ஸ்விம்மிங் பூலில் போடுறாரு. ஓகே, ஸோ ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு அந்த ஒரு பழமொழி தான் இந்த இமேஜ் நம்மளுக்கு சொல்கிற விஷயம். ஸோ அதுதான் அந்த கனெக்ஷன். இட்ஸ் ஓகே, நல்ல ஒரு முயற்சி, நல்லா ட்ரை பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் பிரீத்திங் ஆசனா? டீம் டி பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இந்த ஆசனத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. என்ன பயிற்சி அப்படிங்கிறது கேள்வி இல்லை. ஓகே, மூச்சு பயிற்சி என்பது தவறான விடை. ஸோ உங்களுக்கு -10 points இந்த ஒரு கேள்வி மூலமா. ஸோ வேறு யாராவது ட்ரை பண்ணுறதுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இந்த ஆசனத்தின் பெயர் என்ன? டீம் ஏ, என்னப்பா இப்படி சிரிகிற, விழுந்து விழுந்து சிரிகிறார் அவர். தப்பாடுச்சுன்னா அக்கா அடிப்பா. நோ ஒன். ஓகே, ஸோ இதுக்கான விடை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எஸ், கபாலபதி என்பதுதான் சரியான விடை.
ஸோ கபாலபதி தான் இந்த மூச்சு பயிற்சியின் பெயர். நீங்கள் மூச்சு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் சொன்னீங்க, அது கேள்வியிலேயே வந்துருச்சு. ஸோ அதனுடைய ஆசனத்தின் பெயர் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ கபாலபதி என்பது தான் சரியான விடை. இந்த கபாலபதி அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பிரீத் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நல்ல ஒரு மூச்சு பயிற்சி, டெய்லி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், மன நிம்மதியும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். When I was president, I worked hard to give you more peace and shared prosperity, to give you an America where nobody is invisible or counted out. But for a video one paathirupinga yaar ivar abingiradhu dhaan kelvi. Who is he? Yes, no guesses. Risk eduka varumbaya yaro? So yaar nu theriyala. So ivar yaar abingiradhu ipo nam paathiralama? Okay, so seriyana vida enna abingiradhu ipo nam screen la paarkalam. பில் கிளின்டன் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையா? ஓகே, ஸோ பில் கிளின்டன் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகே ஃபைன், ஸோ இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எஸ் இது ஒரு இமேஜ் க்வெஸ்சன். ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஹூ இஸ் இ, யார் இவர்? எஸ் டி, டீம் டி வந்து பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள். ஈவே ராமசாமி பெரியார். ஈவே ராமசாமி பெரியார் என்பது சரியான விடை கிடையாது. ஸோ வேறு யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? எனி ஐடியாஸ், எனி கெஸஸ், யாராவது எடுக்க விரும்புகிறீங்களா? நோ கெஸஸ். டீம் சி, என்ன வா எதுக்கு ஒம்பு அப்படிங்கிறீங்களா? இது வரைக்கும் எடுத்த பாயிண்டே போதும். ஆ, யார் இவர், எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தெரியல. ஓகே, விடை என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கலாமா? ஸோ இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். சார்லஸ் டார்வின். ஸோ இவர் வந்து உங்களுக்கு பெரியார் அவர்கள் ஓகே ஓகே ஃபைன். ஸோ சார்லஸ் டார்வின் அவர்கள் தான் இவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப் எவல்யூஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாமேதை சார்லஸ் டார்வின் அவர்கள். ஓகே, இப்போ நம்ம ஆடியோ விஷுவல் ரவுண்டுடைய த ஃபைனல் க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ், இப்போ ஒரு சூப்பரான ஒரு சாங் ஒன்று கேட்டிருப்பீங்க. இந்த திரைப்படத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆஹா, பஸ்ஸர் மேலே கை வைக்கவே நம்ம வர்றதில்லை. ஆ, எனி ஐடியா? டிமியை பயங்கரமாக டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தெரியுமா என்ன திரைப்படம் அப்படின்னு? எனி ஐடியா? இந்த சாங் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே கேட்டிருக்கீங்க. ஆனால் என்ன படம் தான் தெரியாது. ஓகே, ஸோ கெஸஸ் யாராவது எடுக்க விரும்புகிறீங்களா? ஏதாவது ஐடியா இருக்கா? நோ கெஸஸ். ஓகே ஃபைன், ஸோ இதற்கு சரியான விடை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். மகாநதி. இந்த ஒரு திரைப்படத்தில் தான் இந்த ஒரு பாடல் வந்திருக்கும். இப்போ ஞாபகம் வருதா? ஆகா, பார்த்துருக்கோமே அப்படின்னு. ஓகே, த பெஸ்ட் எபிக் கிளாசிக்கல் மூவி அப்படின்னு சொல்லலாம். சந்தான பாரதி சார் தான் இந்த படத்துக்கு வந்து இயக்குனராக இருந்திருப்பார். ஸோ சூப்பரான ஒரு திரைப்படம் மகாநதி. ஸோ அந்த ஒரு திரைப்படத்தில் தான் இந்த ஒரு பாடல் வந்திருக்கும். ஓகே, இந்த ஆடியோ விஷுவல் ரவுண்ட் ரொம்ப வந்து சூப்பராக முடிஞ்சுது. பாதி பேர் வந்து ரிஸ்க் எடுக்கவே வரல, ஏன்னா வந்து இருக்கிற பாயிண்ட்ஸே போதும்ப்பா, இதை வச்சு நான் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, ரவுண்ட் த்ரீயோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் ஏ அவரால் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, -10. ஒன்று கெஸ் பண்ணிங்க, அது தப்பாக போனதால் ஆல்ரெடி உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்லாததால் -10 இருக்கீங்க. டீம் பி ஒரு ஒரு பதில் வந்து தப்பாக சொல்லியிருந்தீங்க, ஸோ அதனால் நெகட்டிவ் -10. ஸோ ஆல்ரெடி இருந்தது 15 பாயிண்ட்ஸ் வந்து 10 மைனஸ் பண்ணி இப்போ 5 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. டீம் சி பயங்கர உஷாராக நாங்கள் கெஸ்ஸே பண்ணல, நாங்கள் பதிலே சொல்லலாலும் பரவாயில்லன்னுட்டு எந்த பாயிண்ட்ஸுமே இந்த இதில் இல்லை. ஸோ உங்களுடைய ப்ரீவியஸ் பாயிண்ட் 20 பாயிண்ட்டை சேஃப் கார்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஸோ உங்களோட பாயிண்ட் வந்து 20. டீம் டி அழகாக ஒரு பதில் அத்தி பூத்த மாதிரி சொன்னீங்க, அது ரைட்டாகவும் இருந்தது, ஆனால் வந்து தவறான 2 பதில்கள் சொன்னதால் -20 போயிட்டீங்க.
ஸோ இன்னும் வந்து சூப்பரான சுற்றுகள்லாம் இருக்குது. ஸோ அந்த சுற்றுகளை இன்னும் கொஞ்சம் கவனம் வச்சு நீங்கள் வந்து விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்த ரவுண்டுக்கு போகலாமா? ரெடியாக இருக்கீங்களா? போகலாம். ஸோ அடுத்த ரவுண்ட் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 துறைகள் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். ஸோ 5 துறைகள்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு துறையை வந்து நீங்கள் பிக் பண்ணி அதிலிருந்து உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து லீடிங் பாயிண்ட்டில் இப்போ இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் போகும். ஓகே, ஸோ அடுத்தது கம்மியான பாயிண்ட்ஸில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் போகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரவுண்ட் 4 ரெடியாக இருக்கீங்களா? எஸ். இப்போது நம்ம நிகழ்ச்சியினுடைய 4வது சுற்றுக்கு போகலாம். ஓகே, அப் டு ரவுண்ட் 3 வரைக்கும் டீம் சி நீங்கள் தான் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் ரவுண்ட் 4 ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இது எது உங்கள் துறை அப்படிங்கிறது தான் இந்த ரவுண்டினுடைய பெயர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 5 துறைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு துறையிலேருந்து ஏதாவது ஒரு ஃபீல்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்கப்படும். ஸோ ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரியாக விடைய சொன்னீங்க அப்படின்னா அண்ட் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா -2 பாயிண்ட்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ ரெடியாக இருக்கீங்களா? ஸோ எந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க? டீம் சி ஸ்பெஷல் டேஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸ்பெஷல் டேஸ் ஆஃப் இந்தியாவை நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்பெஷல் டேஸ் ஆஃப் இந்தியாவை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் ஏதாவது இருக்கா? இருக்கிறதுலே தான் ஈஸியாக இருக்கிறதுலே அதான்ப்பா ஈஸியாக இருக்குது, அதனால் சூஸ் பண்ணுறேங்கிறீங்களா? ஓகே, ஸ்பெஷல் டேஸ் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு வரப்போகிற முதல் கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். த சிவில் சர்வீசஸ் டே சிஎஸ்டி இஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டே இன் இந்தியா? ஆப்ஷன் ஏ April 18, ஆப்ஷன் பி April 21, ஆப்ஷன் சி April 19 அண்ட் ஆப்ஷன் டி April 20. ஆப்ஷன் April 18. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. ஸோ இது சரியான விடையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ April 18 சரியான விடையா? இல்லை, ஆப்ஷன் பி April 21 தான் சரியான விடை. ஸோ சிவில் சர்வீஸ் டே அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா April 21 தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, டு என்கரேஜ் த ஒர்க் ஆஃப் சிவில் சர்வன்ஸ். ஓகே, ஸோ நம்முடைய நிகழ்ச்சியினுடைய 2வது கேள்வி, அதாவது இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய 2வது கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். September 5 இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் வாட் டே? ஆப்ஷன் ஏ டீச்சர்ஸ் டே, ஆப்ஷன் பி சில்ட்ரன்ஸ் டே, ஆப்ஷன் சி மதர்ஸ் டே, ஆப்ஷன் டி விமென்ஸ் டே. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ டீச்சர்ஸ் டே சொல்லியிருக்கீங்க. ஸோ இது சரியான விடையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ், மிக சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ டீச்சர்ஸ் டே இஸ் ரைட் ஆன்சர். September 5 இது வந்து யாருடைய நினைவாக நம்ம வந்து டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம் தெரியுமா? அப்படின்னப்போ எப்படி ஒரு கேள்வி கேட்டு அப்படிங்கிறீங்களா? நோ ப்ராப்ளம். ஸோ டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினம்தான் September 5. ஸோ அவருடைய நினைவாக தான் நம்ம வந்து ஆசிரியர் தினம் September 5 நம்ம வந்து கொண்டாடுறோம் இந்தியாவில். ஓகே, ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆன் விச் டேட் ஃப்ளாக் டே ஆஃப் இந்தியா இஸ் செலிப்ரேட்டட்? ஆப்ஷன் ஏ December 3, ஆப்ஷன் பி December 7, ஆப்ஷன் சி December 11 அண்ட் ஆப்ஷன் டி December 17. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி December 11. December 11, ஷுவரா? ஓகே, ஆப்ஷன் சி December 11 சூஸ் பண்ணியிருக்காங்க. அது சரியான விடையா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இல்லை, தவறான விடை. ஸோ இந்த ஒரு கேள்வியில் உங்களுக்கு -2 பாயிண்ட்ஸ் ஆகியிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி December 7 அதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஓகே, நோ ப்ராப்ளம், ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே வந்து பார்த்தீங்கன்னா December 7 தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் சின்ஸ் 1949. ஓகே, அண்ட் இப்போ உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பார்க்கலாம். விச் டேட் இன் டிசம்பர் ஹாஸ் பீன் ஃபிக்ஸ்ட் ஆஸ் செலிப்ரேஷன் ஆஃப் நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டே to be observed as birthday of great mathematician Ramanujan? Option A December 17, option B December 20, option C December 22 and option D December 25. skip பண்ணிறீங்களா? ஏ -2 போயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன ஒரு பதில் சொல்லியிருப்பீங்க? ஆப்ஷன் சி சொல்லியிருப்பீங்க. ஓகே, ஸோ அது ஆப்ஷன் சி சரியான விடையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆப்ஷன் சி December 22 இஸ் த ரைட் ஆன்சர் ஆக்சுவலி. ஓகே, இதுக்கு முன்னாடி நிறையா கெஸஸ் பண்ணியிருந்தீங்க, ஸோ அது தவறாக போகியிருந்தது.
ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு பயம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்த கேள்விக்கு சிறந்த விடையை சொல்லிடுங்க. ஸோ உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன் இந்தியா, வென் இஸ் த நேஷனல் ஓட்டர்ஸ் டே செலிப்ரேட்டட்? ஆப்ஷன் ஏ டிசம்பர் 17, ஆப்ஷன் பி மார்ச் 8, ஆப்ஷன் சி ஜான்வரி 17, அண்ட் ஆப்ஷன் டி ஜான்வரி 25. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. பி மார்ச் 8. மார்ச் 8 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேஷனல் ஓட்டர்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன் மார்ச் 8ன்னு சொல்லியிருக்காங்க டீம் சி. ஸோ அது சரியான விடையா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இல்லை, தவறான விடை ஆப்ஷன் டி ஜான்வரி 25. அதுதான் வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டேவாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு கேள்வியில் உங்களுக்கு மைனஸ் 2 பாயிண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம், நல்ல முயற்சிகள் பண்ணிங்க, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஃபைன். ஸோ லீடிங் பாயிண்ட்ஸில் இருந்த டீம் சி ரொம்ப வந்து சூப்பராக விளையாடினாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்த லீடிங் ஸ்கோரர் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். செகண்ட் லீடிங் டீம் வந்து டீம் பி. ஓகே, டீம் பி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 ஃபீல்ஸ் கொடுப்போம். அந்த 4 ஃபீல்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு ஃபீல்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு கொடுக்க போடுற அந்த முதல் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, வேதியியல், கரன்சிஸ் அண்ட் கரண்ட்ரிஸ் நாணயங்களும் நாடுகளும், இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்திய வரலாறு, அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு. ஸோ இதில் என்ன ஃபீல்ட் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க? ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் அப்படியா? ஸ்போர்ட்ஸில் ஸ்ட்ராங்கா? ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க டீம் பி. ஸோ உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ சரியான விடையை சொல்லியிருந்தீங்கன்னா சரியான விடையை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தவறாடிச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் 2 ஆகிடும். ஓகே, ஸோ கான்ஃபிடண்ட்டாக விளையாடுங்க. உங்களுடைய முதல் கேள்வி என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பார்க்கலாம். விச் கிரிக்கெட் டீம் ஹஸ் வன் த 2017 விஜய் ஹசாரே ட்ராஃபி? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட், அண்ட் ஆப்ஷன் டி தமிழ்நாடு. ஆப்ஷன் பி குஜராத். ஆப்ஷன் பி குஜராத் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது சரியான விடையா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இல்லை, தவறான விடை, உங்களுக்கு மைனஸ் 2 பாயிண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஆப்ஷன் டி தமிழ்நாடு என்பது தான் சரியான விடை. ஸோ 2017 தமிழ்நாடு தான் விஜயசாரே ட்ராஃபியை வந்து ஜெயித்தாங்க. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இன்னும் வந்து 4 கேள்விகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். த நேம் ஆஃப் எஸ் விஜயலட்சுமி இஸ் ஃபேமஸ் இன் விச் கேம் ஆர் ஸ்போர்ட்? ஆப்ஷன் ஏ பேட்மிண்டன், ஆப்ஷன் பி டேபிள் டென்னிஸ், ஆப்ஷன் சி செஸ், அண்ட் ஆப்ஷன் டி ஹாக்கி. பி டேபிள் டென்னிஸ். பி டேபிள் டென்னிஸ் கான்ஃபிடண்டா சொல்றீங்களா? எஸ். ஓகே, சோ ஆப்ஷன் பி டேபிள் டென்னிஸ் அப்படினு சொல்லிருக்காங்க. சரியான விடை இல்லை அப்படிங்கறத ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இல்லை, தவறான விடை, ஆப்ஷன் சி செஸ் என்பதுதான் சரியான விடை. சி விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஃபேமஸ் செஸ் பிளேயர் அவங்க. ஓகே, சோ இட்ஸ் ஓகே. சோ அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறத இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். உங்களுடைய மூன்றாவது கேள்வி இதோ. The famous tennis player Steffi Graf belongs to which country? Option A India, option B Germany, option C France, and option D Brazil. பயங்கரமான டிஸ்கஷன் மறுபடியும். ஜெர்மனி. B Germany. B Germany. கெஸ்ஸா இல்ல ரைட்டா தெரியுமா? கெஸ் தான். கெஸ் தான். ஓகே. B Germany சொல்லிருக்கீங்க, அது சரியான விடை இல்லை அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். B Germany என்பது சரியான விடை. சோ வாழ்த்துக்கள். ஸோ உங்கள் யாருன்னு தெரியுமா இந்த ஒரு பிளேயர்? தெரியாதா? ஆனால் ஜெர்மனின்னு சும்மா கெஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ இவங்க வந்து ஸ்டெஃபி கிராஃப். இவங்க வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட ஒரு 22 முறை கிராண்ட் ஸ்லாம் சிங்கிள்ஸ் டைட்டில்ஸை இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்பர் 1 ரேங்க் பிளேயராக அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர். ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரைடர் கப் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ்? ஆப்ஷன் ஏ போலோ, option b golf, option c tennis, and option d lawn tennis. Skip sir. Skip பண்ணிறீங்க. ஓகே, ஏற்கனவே ரிஸ்க் எடுத்து மைனஸ் 2 ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனாலயா? ஃபைன், சோ skip பண்ணிருக்காங்க. சோ கெஸ் பண்றதா இருந்தா என்ன ஒரு பதில் சொல்லிருப்பீங்க? lawn tennis சொல்லிருப்பீங்க. ஓகே, சோ lawn tennis சொல்லிருப்பாங்களா அவங்க? சோ அது சரியான விடை இருந்திருக்குமா? இல்லை, தவறான விடை, பி கோல்ஃப் என்பது தான் சரியான விடை. பா நல்ல வேலைடா தப்பிச்சோம் அப்படிங்கிறீங்களா?
ஓகே, ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். விச் இஸ் த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏ? ஆப்ஷன் ஏ பவுலிங், ஆப்ஷன் பி பேஸ்பால், ஆப்ஷன் சி டேபிள் டென்னிஸ், அண்ட் ஆப்ஷன் டி ரக்பி. பி பேஸ்பால். பி பேஸ்பால் கெஸ்ஸா? அகைன் கெஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ பி பேஸ்பால் சொல்லியிருக்கீங்க, அது சரியான விடையா இல்லை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ், சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க, அதாவது கெஸ் எப்படி கெஸ் பண்ணீங்க? அவர் சொன்னாரா? நீ எப்படிப்பா சொன்ன? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கார்ட்டூன்லாம், கார்ட்டூன்ஸில் பார்த்துருக்கீங்க. ஓகே, சூப்பர். ஸோ கார்ட்டூன் பாருங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு. ஓகே, சூப்பர், சரியான விடை. ஸோ உங்களுக்கான 5 கேள்விகளும் இப்போ வந்து முடிந்தது. ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓவரால் பாயிண்ட்ஸ் வந்து 5. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் பி. அட, போதும் பாயுது எனக்கு அப்படிங்கிறியா? ஸோ நெக்ஸ்ட் லீடிங்கில் இருக்கிற டீம் யாருன்னு பார்க்கும் போது ஏ அண்ட் பி டைப்பில் இருக்கிறதால, ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை பார்க்கும் போது நம்ம ஏ விளையாட வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஏ, நீங்கள் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான ஃபீல்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கான ஃபீல்ஸ் கெமிஸ்ட்ரி, வேதியியல், கரன்சிஸ் அண்ட் கண்ட்ரீஸ் நாணயங்களும் நாடுகளும், இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்திய வரலாறு. கரன்சி. கரன்சி நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், எல்லா நாட்டினுடைய கரன்சியும் தெரியுமா? ஓகே, ஸோ அது நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால கரன்சி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தெரிஞ்சதெல்லாம் போயிடுச்சு. ட்ரை பண்ணலாம். ஓகே சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்றியா? ஓகே ஃபைன், கரன்சிஸ் அண்ட் கண்ட்ரீஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க டீம் ஏ. ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த நேஷ்னல் கரன்சி ஆஃப் அல்பானியா? ஆப்ஷன் ஏ ஸ்லோட்டி, ஆப்ஷன் பி லெக், ஆப்ஷன் சி குவான்சா, ஆப்ஷன் டி ரூபன். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி குவான்சா. கான்ஃபிடென்ட்டா? கெஸ் தான். ஓகே ஃபைன், ஆப்ஷன் சி குவான்சா சரியான விடையா அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இல்லை, தவறான விடை ஆப்ஷன் பி லெக் என்பதுதான் சரியான விடை. ஓகே, ஸோ அல்பேனியா நாட்டினுடைய கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா லெக் தான். ஸோ இந்த ஒரு கேள்வி மூலிமா உங்களுக்கு -2 points ஆயிருக்கு. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக விளையாடுங்க. ஸோ உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த நேஷ்னல் கரன்சி ஆஃப் நேபாள்? ஆப்ஷன் ஏ நேபாளஸ் ருபி, ஆப்ஷன் பி நேபாளஸ் டாலர், ஆப்ஷன் சி நேபாளஸ் தினார், அண்ட் ஆப்ஷன் டி நேபாளஸ் யுவான். பார்க்கலாம். What is the national currency of Algeria? Option A dollar, option B dinar, option C euro, and option D dram. Option B. Option B dinar solirkinga. So option B dinar seriyana vidaya illai abingiradha ipo nama paarkalam. Yes, seriyana vidai option B dinar. Pa oru valiya correct ana or answer solittam pa adina undu peru moochi vidranga rendu perum. ஓகே, இந்த ஒரு கேள்விக்கு சரியான விடை சொன்னதுனால உங்களுக்கு 2 points வந்து சேருது. ஓகே, ஸோ உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த நேஷ்னல் கரன்சி ஆஃப் ஃப்ரான்ஸ்? ஆப்ஷன் ஏ டாலர், ஆப்ஷன் பி யூரோ, ஆப்ஷன் சி கில்டர், அண்ட் ஆப்ஷன் டி பிசோ. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ரெண்டு பேருமே ஆப்ஷன் பி அப்படின்னு ஒரே டைமில் சொல்லியிருக்கீங்க. சரியான விடையா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் பி யூரோ இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். ஸோ உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த நேஷ்னல் கரன்சி ஆஃப் ஜெர்மனி? ஆப்ஷன் ஏ ஜெர்மன் ஃப்ராங்க், ஆப்ஷன் பி ஜெர்மன் மார்க், ஆப்ஷன் சி யூரோ, அண்ட் ஆப்ஷன் டி டூஷே மார்க். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி யூரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சரியான விடையா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நேஷ்னல் கரன்சி ஆஃப் ஜெர்மனி இஸ் யூரோ. இஸ் த ரைட் ஆன்சர். இதுவும் ஃப்ளூக்கு தானா இல்லை தெரியுமா?
தெரியும் தெரியும் ஓகே. ஸோ கான்ஃபிடண்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ யூரோ என்பது தான் சரியான விடை. ஸோ உங்களுக்கான அந்த 5 கேள்விகள் முடிவடைந்தது. ஓகே, ஸோ இந்த ஒரு ரவுண்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓவரால் 5 க்வெஷன்ஸில் நீங்கள் வந்து 3 க்வெஷன்ஸ்க்கு கரெக்டான பதில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு 6 பாயிண்ட்ஸு, 2 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தீங்க. ஸோ -8 தான் இருக்கீங்க. ஓகே ஓகே. ஸோ வெல் பிளே டீம் ஏ. ஸோ இப்போ நம்ம டீம் டி ரெடியாக இருக்காங்க ஸோ விளையாடுறதுக்கு. ஸோ டீம் டி, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீல்ட் கொடுக்கப்படும். ஃபீல்டிலிருந்து ஏதாவது ஒரு ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொடுக்கப்படுற ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஓகே, கெமிஸ்ட்ரியை சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ கெமிஸ்ட்ரி ஃபீல்டிலிருந்து வரக்கூடிய முதல் கேள்வி இது உங்களுக்காக. த சிம்பிள் SB ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விச் எலிமெண்ட்? ஆப்ஷன் ஏ டென், ஆப்ஷன் பி ஆர்சனிக், ஆப்ஷன் சி ஆன்டிமோனி அண்ட் ஆப்ஷன் டி சிபோர்ஜியம். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி சிபோர்கியம். கான்ஃபிடென்ட்டா? ஓகே, ஆப்ஷன் டி சிபோர்கியம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது சரியான விடையா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இல்லை, தவறான விடை ஆப்ஷன் சி ஆன்டிமோனி தான் சரியான விடை. ஸோ SB அப்படிங்கிறது எந்த எலிமெண்ட்டை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிமோனி அப்படிங்கிற எலிமெண்ட்டு தான். ஸோ உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். Which is the most common isotope of hydrogen? Option A, protium. Option B, deuterium. Option C, tritium. And option D, hydronium. Option B. Option B. B, so choose பண்ணிருக்கீங்க, deuterium. So option B, deuterium வந்து team D choose பண்ணிருக்காங்க. அது சரியான விடை இல்லை அப்படிங்கறதை இப்போ நம்ம பார்க்கலாம். இல்லை, தவறான விடை option A, புரோட்டியம் என்பதுதான் சரியான விடை. ஸோ காமன் ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டியம் தான். இட்ஸ் ஓகே, இந்த ஒரு கேள்வியிலையும் வந்து உங்களுக்கு -2 பாயிண்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வாஸ் டிஸ்கவர்ட் பை விச் சயின்டிஸ்ட்? ஆப்ஷன் ஏ ருதர்ஃபோர்ட், ஆப்ஷன் பி மேரி கியூரி, ஆப்ஷன் சி ஹென்ரி பேக்யூரல் அண்ட் ஆப்ஷன் டி எர்னிகோ ஃபெர்மி. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ருதர்ஃபோர்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ருதர்ஃபோர்ட் சரியான விடையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இல்லை, தவறான விடை ஆப்ஷன் சி, ஹென்ரி பேக்யூரல் என்பது தான் சரியான விடை. ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஸோ இந்த ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ரொசீஜரை வந்து டிஸ்கவர் பண்ணது ஹென்ரி பேக்யூரல். ஓகே, ஸோ உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அவகாட்ரோஸ் நம்பர்? ஆப்ஷன் ஏ 6023, ஆப்ஷன் பி 6.023 × 10³ அண்ட் ஆப்ஷன் சி 6.02 × 10⁻², அண்ட் ஆப்ஷன் டி 3 × 10⁸. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 6.023 × 10⁻². சொல்லியிருக்கீங்க. ஸோ அது சரியான விடை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ், ஆப்ஷன் பி என்பது மிக சரியான விடை. ஸோ கங்க்ராட்ஸ் டீம் டி, ஒரு வழியாக ஒரு சரியான விடையை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ அவகாட்ரோ நம்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும், படிச்சிருக்கீங்க. ஓகே சூப்பர். ஸோ சரியான விடை, ஸோ 6.023 × 10⁻², இஸ் த ரைட் ஆன்சர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். விச் எலிமெண்ட் இந்த பீரியடிக் டேபிள் வாஸ் நேம்ட் இன் ஹானர் ஆஃப் ஃபிசிசிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்? ஆப்ஷன் ஏ ஆல்பர்டியம், ஆப்ஷன் பி ரிலேட்டிவியம், ஆப்ஷன் சி physicium and option D einsteinium. skip பண்ணிக்கிறேன். skip பண்ணிக்கிறீங்க. ஓகே, skip பண்ணிக்கிறேன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாங்க. சோ நீங்க ஏதாவது கெஸ் பண்றதா இருந்தா என்ன கெஸ் பண்ணிருப்பீங்க? option B. option B நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஓகே, option B relativium. ஓகே, அது சரியான விடையா இல்லை அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்க்கலாம். இல்லை, தவறான விடையாக தான் இருந்திருக்கும். option D einsteinium என்பதுதான் சரியான விடை. அந்த பேர்லயே வந்துருச்சு இல்லையா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய பேர்லேயே ஐன்ஸ்டைன் வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து சரியான விடை. ஓகே, உங்களுடைய 5 கேள்விகளும் இப்போது வந்து முடிந்தது. ஸோ இந்த ரவுண்ட் சூப்பராக விளையாடுனீங்க, நல்லா கான்ஃபிடெண்ட்டாக வந்து தப்பானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க. ஸோ அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு ரவுண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ டீம் டி, உங்களுடைய பாயிண்ட் இந்த ரவுண்டில் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாமா? ஓகே, ஸோ டீம் டி 5 கேள்விகளை வந்து 3 கேள்விகள் தப்பாகவே போயிடுச்சு. ஸோ ஒன்று கெஸ் பண்ணியிருந்தீங்க, உங்களோட பாசிட்டிவ் பாயிண்ட் 2,
ஸோ மொத்தமாக வந்து மைனஸ் ஃபோர்டீனில் இருக்கீங்க. ஓகே ஓகே டீம் டி, டோன்ட் லூஸ் யூர் ஹோப். ஸோ இந்த ஒரு ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக போச்சு. எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடினாங்க. ஸோ எல்லா பதிலையும் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரவுண்டுடைய இறுதியில் இருக்கோம். ஸோ அடுத்ததாக ரவுண்ட் 5 ரொம்ப வந்து சூப்பராக இருக்க போகுது, ஏன்னா அதுக்கு பேரே வந்து சரவடி சுற்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேபிட் ஃபயர் ரவுண்ட் தான் நீங்கள் அடுத்து விளையாட போகிறீங்க. ஓகே ரெடியாக இருக்கீங்களா? ஸோ அதாவது நாங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். ஸோ ரவுண்ட் 5 சரவடி சுற்று. டீம் ஏ, உங்களுக்கான க்வெஸ்சன், தி லார்ஜஸ்ட் லைப்ரரி இன் தி வேர்ல்ட் இஸ் லொகேட்டட் அட் வாஷிங்டன் டிசி. ட்ரூ. பெர்லின் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஜெர்மனி. ஃபால்ஸ். தேர் ஆர் 5 வோவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட். எஸ். ட்ரூ. தி ப்ராசஸ் ஆஃப் ஸ்பிளிட்டிங் அப் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் நோன் ஆஸ் நியூக்ளியர் ஃபியூஷன். ட்ரூ. ட்ரூ. ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கான கேள்விகள் அனைத்தும் முடிவடைந்தது. ஸோ இதுக்கு நீங்கள் சரியான விடை எவ்வளோ சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தி லார்ஜஸ்ட் லைப்ரரி இன் த வேர்ல்ட் இஸ் லொக்கேட்டட் அட் வாஷிங்டன் டிசி இஸ் ட்ரூ. பெர்லின் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஜெர்மனி இஸ் ட்ரூ. தெர் ஆர் 5 ஓவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட் இஸ் ட்ரூ. த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பிளிட்டிங் அப் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் நோன் ஆஸ் நியூக்ளியர் ஃபங்க்ஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ இந்த ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டில் நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ரைட் ஆன்சர் வந்து ரெண்டு க்வெஸ்சனுக்கு தான், மீதி 3 தப்பாயிடுச்சு. ஸோ ஈச் க்வெஸ்சன் கேரிஸ் 5 points. ஸோ ரெண்டு க்வெஸ்சன் கரெக்டானதால 10 points எடுத்திருக்கீங்க. ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் ஏ. ஸோ அடுத்ததாக டீம் பி ரெடியாக இருக்கார் அவர். நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ அப்படியே சரவடியாக விளையாட ஆரம்பிக்கலாம். அண்ட் உங்களுக்கான கேள்வி இதோ. எஸ் டீம் பி, உங்களுக்கான முதல் கேள்வி, லில்லி இஸ் த நேஷனல் ஃப்ளவர் ஆஃப் இட்டாலி. Time is running. True. Okay. Japan is the largest coffee growing country in the world. True. Jasminum sambac is the botanical name of rose. True. Xi Jinping is the current president of China. True. The skin plays an essential role in the manufacture of vitamin C. True. ஓகே ஸோ எல்லா கேள்வியும் முடிந்தது உங்களுக்கு. ஸோ இதில் எத்தனை சரி எத்தனை தவறு அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ லில்லி இஸ் த நேஷனல் ஃப்ளவர் ஆஃப் இட்டாலி விச் இஸ் ட்ரூ. ஜப்பான் இஸ் த லார்ஜஸ்ட் காஃபி க்ரோயிங் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் விச் இஸ் ட்ரூ. ஜாஸ்மினம் சம்பக் இஸ் த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் ரோஸ் விச் இஸ் ஃபால்ஸ். சி ஜின்பெக் இஸ் த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் சைனா விச் இஸ் ட்ரூ. த ஸ்கின் பிளேஸ் அண்ட் எசென்ஷியல் ரோல் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் விட்டமின் சி இஸ் ஃபால்ஸ். ஸோ இதில் நீங்கள் எத்தனை சரியாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓவரால் 5 க்வெஸ்சனில் அவங்களோட பதில் வந்து 3 சரியான பதில், 2 ராங் ஆன்சர். ஓகே ஸோ 15 points. ஓகே ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் பி, 15 points நீங்கள் வந்து டோட்டலாக வின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நெக்ஸ்ட் டீம் சி ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கான ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இப்போது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுடைய முதல் கேள்வி இதோ. இன் வெல்டிங் டெக்னாலஜி MIG ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெட்டல் இனர்ட் கேஸ். False. Euro is the currency of Belgium. True. True. The sense of balance is in our eyes. False. Nikola Tesla invented the first electric car named the Never Satisfied. True. The shortest commercial air service lasts 20 minutes. True. True. Okay. So, உங்களுக்கான கேள்விகள் அனைத்தும் முடிந்தது. ஸோ இதற்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். In welding technology, MIG stands for metal inert gas, which is true. Euro is the currency of Belgium, is true. The sense of balance is in our eyes, which is false. Nikola Tesla invented the first electric car named the Never Satisfied, is false. The shortest commercial air service lasts 20 minutes, which is false. So, இதில் நீங்கள் எத்தனை விடைகள் சரியாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். Out of 5 questions, Team C, 2 கேள்விகளுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து 10. ஓகே சூப்பர் டீம் சி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்ததா டீம் டி ரெடியாக இருக்கீங்களா ரேபிட் ஃபயர் க்வெஸ்சனுக்கு? கலிரங்கா நேஷனல் பார்க் இஸ் சிச்சுவேட்டட் இன் அசாம். ட்ரூ. உறையூர் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் செராஸ். ஃபால்ஸ். பிக் ஆப்பிள் இஸ் த நிக்நேம் ஆஃப் நியூயார்க். ட்ரூ. அடால்ஃப் ஹிட்லர் வாஸ் பார்ன் இன் ஆஸ்திரியா. ஃபால்ஸ். ஓகே ஸோ உங்களுக்கான கேள்விகளும் முடிந்தது. ஸோ இதில் எவ்வளோ நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம்.
Kaliranga National Park is situated in Assam, which is true. Uraur was the capital of Cheras, is false. Big Apple is the nickname of New York, which is true. Adolf Hitler was born in Austria, which is true. So, இதில் நீங்கள் எத்தனை விடை சரியாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃப்ளூக்கில் சொன்னீங்களா எப்படி சொன்னீங்கன்னு தெரியல டீம் டி. ஸோ 20 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க இந்த ரவுண்டில். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ விட்டது எல்லாத்தையும் டீம் டி இந்த ரவுண்டில் பிடிச்சிருக்காங்க, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த ரவுண்ட் 5 ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, எல்லாருமே வந்து சரவெடியாக பதில் சொன்னாங்க இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்டில். ஸோ இந்த ஒரு ரவுண்ட் முடிவுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ இதில் டாப் 2 டீம்ஸ் தான் குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு போக போகிறாங்க. ஸோ அந்த டாப் 2 டீம்ஸ் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓவரால் பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ், அப்படியே வின் பண்ணுற மாதிரி வந்தவங்களாம் கொஞ்சம் சரிஞ்சிட்டாங்க, இல்லை இவங்க வின் பண்ணவே மாட்டாங்க அப்படின்றவங்களாம் திடீர்னு ஒரு டாப் கீர் போட்டு டேக் ஆஃப்லாம் ஆனாங்க. ஸோ லீடிங்கில் இருக்கிறது டீம் சி வித் 26 பாயிண்ட்ஸ். சூப்பர் சூப்பர் டீம் சி. Team B with 20 points. Okay, congratulations Team B. And so, Team A, சொல்ல வேண்டாம் பட் ஸ்டில் மைனஸ் 8 உங்களுக்கு ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் இருந்தது. இந்த ரவுண்டில் வந்து 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ மைனஸ் எல்லாம் போய் பாசிட்டிவாக 2 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஆப்வியஸ்லி எண்ட் ஆஃப் தி கேம் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காகவே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம். சூப்பர். ஸோ ஈவன் சேம் டீம் டிக்கும் அப் டு ரவுண்ட் 4 வரைக்கும் மைனஸ் 14 இருந்தீங்க. ஸோ நெகட்டிவ் பாயிண்டில் தான் இருந்தீங்க. ஸோ இந்த ரவுண்டில் திடீர்னு டேக் ஆஃப் பண்ணி 20 பாயிண்ட்ஸ் எடுத்து, ஸோ அந்த மைனஸ் பாயிண்ட்லாம் நம்ம டிலீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஓவரால் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸில் 6 பாயிண்ட்ஸ் இருக்கீங்க. நாட் பேட். ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக விளையாடினாங்க. ஸோ குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு போக போகிற அந்த ரெண்டு டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் Team C with 26 points and Team B with 20 points. Okay, congratulations Team C and Team B. So, ungala vandu naanga quarter finals la meet pandrom. And Team A and Team D, don't lose your hope. Rombe vandu super ah velaninga. So, minus la neenga irundhalum adutha adutha rounds la vandu neenga vandu seriyana badhil solli, so successful ah positive ending la dhaan neenga vandu mudichirukinga. So, you should feel happy about it. So, thank you for participating in this show. Okay, so indha oru episode vandu super ah poichu. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய டேலண்ட்டை வந்து இந்த ஒரு 5 ரவுண்ட்ஸில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதில் நிகழ்ச்சி சீசன் 2-னுடைய இந்த எபிசோட் இப்போது நம்ம வந்து கடையை சாத்துற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் ஓகே. ஸோ இப்போது இந்த சீசனுடைய இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்டிங்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதே எக்ஸைட்மெண்ட் அடுத்த வாரமும் தொடரும். ஸோ கேள்விக்கான பதில் நிகழ்ச்சி சீசன் 2-ல அடுத்த வாரம் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தர்மேந்திரா அண்ட் விஜய் பிரியாஷினி. தேங்க்யூ ஸோ மச்.